ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, டிஎன்இஏ 2023 ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லா ப்ராசஸும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவசரப்படாமல் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாமே பேசியிருந்தோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, டவுட் கிளியரிங் செஷன். டவுட்டு வந்து நிறைய கேட்டீங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரெண்டு வீடியோ, என்னென்னா டிஎன்இஏ 2023 அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லைவ் டெமோ வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, அதில் என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். அதில் கேட்ட டவுட் வச்சு தான் இப்போ பேசுகிறேன். நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. அண்ட் ரெண்டாவது வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருந்தேன், அதுவும் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், ரெண்டையும் போய் பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நமக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது, அடுத்த மாதம் 4ஆம் தேதி முடி டைம் இருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து அவசரம் வேண்டாம். ஏன்னா 12வது மார்க் 8ஆம் தேதி திங்கட்கிழமை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கே அப்லோட் பண்ண முடியும். எதில்? அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனில், ஐ மீன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அது வரைக்கும் நம்ம பூர்த்தி பண்ண முடியாது. ப்ளஸ் 12th மார்க் ஷீட் நம்ம கைக்கு வரணும். 12th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வரும், அது நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் டைம் வேணும், அதுக்கு தான் டைம் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? ஸோ இதில் கேட்ட டவுட்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன். எஸ்எஸ்எல்சி அதாவது 10th மார்க், டோட்டல் மார்க் 500, அது நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது என்ன கீழே கேட்குதுன்னா பாக்ஸில், எஸ்எஸ்எல்சி மார்க்குக்கு நாங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தோங்கிறதே இல்லை, நாங்கள் கொரோனா பேட்ச், நாங்கள் வந்து எப்படி வந்து அது வந்து மார்க் கொடுக்குறதுன்னு கேட்டிங்க. அது பாஸ், அது நீங்கள் ஆல் பாஸ்ன்னு அவங்களுக்கே தெரியும். உங்களுடைய எம்இஸ் நம்பர் இருக்குல்ல, இஎம்ஐஎஸ் நம்பர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து அவங்க டைப் பண்ணி பார்த்தாங்களே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் கொரோனா பேட்சா, என்ன பேட்சுங்கிறது என்ன எல்லாமே தெரிஞ்சிடும் உங்கள் டீட்டெயில்ஸு. ஸோ அதனால் நீங்கள் அந்த பாக்ஸை விட்டுருங்க, இல்லைனா 0 போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான், இவ்வளோ தான். அது வந்து டிசேபிள் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த கொரிஸ் நிறைய எழுந்திருக்கு இல்லையா, எங்கிட்டே நிறைய பேர் கேட்டுங்கிறப்போ டிஎன்இஏ வெப்சைட்லேயும் டிஎன்இஏ போர்ட்டல், ஐ மீன் அவங்க ஃபோன் பண்ணியும் சொல்லியிருப்பாங்க, நிறைய கொரிஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களே வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க. ஐ மீன் டிசேபிள்னா அது எஸ்எஸ்எல்சி மார்க் வந்து பாஸுங்கிற மாதிரி அவங்க போட்டுருவாங்க, ஓகேவா? டிசேபிள்னா நம்ம மார்க் என்ட்ரி பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ அதில் டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்கும், அதனால பேனிக் ஆக வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு டவுட் என்ன கேட்குறீங்கன்னா, 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுமான்னு கேட்குறீங்க. 7.5 ரிசர்வேஷன் கீழே வரணும்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். 7 விதமான கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அந்த 7 விதமான கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கே டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள். அந்த 7 விதமான கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம எலிஜிபிலிட்டி, 6th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், ஓகேவா? ஸோ அது வந்து அதுதான் முக்கியம். போனஃபைட் சர்டிஃபிகேட்லாம் எந்த சர்டிஃபிகேட்டும் முக்கியம் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு இஎம்ஐஎஸ் நம்பருன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா நமக்கு, அது எங்கேருந்து எடுக்கிறேன்னு கேட்குறீங்க, அதை அப்புறம் சொல்கிறேன். ஸோ அந்த இஎம்ஐஎஸ் நம்பர் டைப் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் கீழே வருவீங்களா அப்படின்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ அந்த 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் எந்த டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ண தேவையில்லை. அங்கே கொடுக்கப்பட்ட கேள்வி கேட்டிருப்பாங்களா, 6th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுன்னா ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, எஸ் ஆர் நோ, எஸ்னா எஸ்ன்னு ஓனானோ, அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் கீழே வருவீங்களா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் நீட்டு JEE வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையான்னு கேட்குறாங்க. சில பேர் பொய்யா அப்ளை பண்ண, நான் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆனால் வந்து பொய்யா நோன் கொடுக்குறீங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுனீங்க, என்ரோல் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் JEE நீட்டாக எழுதுறீங்கன்னா அது எஸ்னு கொடுங்க, அது எதுக்கு நீங்கள் பொய்யா இது பண்ணுறீங்க? அது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் தெரிஞ்சிடும், சரிங்களா? அதுக்கு தான் வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்று நடத்துகிறாங்க TFC சென்டரில். இன்னொரு டவுட் என்ன கேட்குறேன், எம்இஸ் நம்பர் என்ன, இஎம்ஐஎஸ் நம்பர்னா என்னென்னு கேட்குறேன். இஎம்ஐஎஸ் நம்பர்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மாணவனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா டிசியில் கிடைக்கும், இல்லைன்னா ஸ்கூலில் போய் கேட்டல் கிடைக்கும், டிசியிலே என்ட்ரி ஆயிருக்கும். எம்இஸ் நம்பர் இருந்தாலே என்ன சொல்கிறாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அந்த பையனோட டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணால் எடுத்துக்க, அந்த பையனோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை மாட்டிக்குவீங்க, அதனால் தகவல்கள் கரெக்டாக கொடுங்க. ஸோ மாட்டிக்குவீங்கன்னா ஒன்றும் எலிஜிபிலிட்டி ஆக மாட்டிங்க உள்ளார, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது. ரெண்டாவது என்ன, இன்னும் என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் டவுட்னா ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃப், அதாவது வந்து உங்கள் எக்ஸ் ஆர்மி மேனெலாம் இருப்பாங்களே, உங்கள் அப்பாலாம் ஆர்மியாக இருந்திருப்பாங்க, இல்லை வந்து ஒரு டிஃபென்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஐடி கார்டு இருக்கும் இல்லையா, அது ஒர்க் பண்ண டைமில் அந்த ஐடி கார்டு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஒரு எவிடன்ஸ் தானே, அவங்க எவிடன்ஸ் இருக்கணும், சரிங்களா? ரெண்டாவது வந்து டிஃபரென்ஷியல் டிசேபிள்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி டிஃபரென்ஷியல் டிசேபிள்டுன்னு இருக்கும், நீங்கள் ஐவா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபண்டம்மா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்கான சான்றிதழ்கள், அதாவது லைனாக வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில், நம்ம டிஎன்இ TNEA.org நீங்கள் போனீங்கனாலே தெரியும், லைனாக இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு இருக்கும், ஒரு காலம், அதில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா லைனாக கொடுத்து வச்சுருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட்டு மெடிக்கல் டாக்டர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கி அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. எமினன்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்னால் டிஸ்ட்ரிக்ட் லெவலு, ஸ்டேட் லெவலு, இன்டர்நேஷ்னல் லெவலு, இதை தவிர ஸ்கூல்லே ஜெயிச்சதெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலு, ஸ்டேட் லெவலு, இன்டர்நேஷ்னல் லெவல் போய் கோல்டு, பிரான்ஸு, சில்வரில் அடிச்சிருப்பீங்க இல்லையா, இல்லை அந்த கோல்டுனால் வின்னர் சர்டிஃபிகேட் வாங்கிப்பீங்க, வின்னருக்கு நீங்கள் எதாவது ப்ரைஸ் வாங்கிப்பீங்க, அது கோல்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னல் இல்லை நேஷ்னல்
இல்லை வந்து ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி நீங்கள் போயிருந்தீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ். ஸோ அதுக்கு தனியாக அந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கு மார்க் இருக்குது, அதுவும் டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் தனியாக வீடியோ போடுறேன். அதுக்கு அப்படி தான் மார்க்ஸ் போடுவாங்க. மொத்தம் 500 சீட்டு தான் ஒதுக்கியிருக்காங்க டோட்டலாகவே ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. மொத்தம் நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணாலும் நீங்கள் கிடைக்கிற மார்க்ஸ் அந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கான மார்க்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. டிஃபரன்ஷியல் டிசேபிள் 1% ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு குறிப்பிட்ட காலேஜஸ் வந்து குறிப்பிட்ட சீட் ஒதுக்கியிருக்காங்க. இதோட டீட்டெயிலாக நான் வந்து தனியாக வீடியோவில் சொல்கிறேன். இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து அடிஷனல் அப்லோடு சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும், அடிஷனல் அப்லோட் சர்டிஃபிகேட்னு ஒன்று ஆப்ஷன் இருந்துச்சு அனைத்து காட்டினப்போ. ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் போய் இந்த சர்டிஃபிகேட்ஸில் அப்லோட் பண்ணும். எதெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி 7.5 ரிசர்வேஷனுக்கு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் இருந்தால் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் வந்து ஒன்றும் அலைய தேவையில்லை. நீங்கள் அதுவே இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் ஒரு இசேவை மையம் அந்த மாதிரி நீங்கள் போய் கேட்டிங்கனாலே அவங்க வந்து ஒரே நாளில் 2 நாளில் ரெடி பண்ணி தந்துருவாங்க ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். அண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது எஸ்சி எஸ்சி எஸ்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வேணும்னா இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அதுவும் நீங்கள் வந்து வெளியிலே போய் நீங்கள் வந்து 2 நாளில் நீங்கள் அந்த ப்ராசஸை முடிச்சு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முதல்ல எடுத்து வைக்க சொன்னவங்ககிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது. இதெல்லாம் அடிஷனல் அப்லோடில் இருக்கும். நீங்கள் மெயினாக 10th மார்க் ஷீட் பண்ணுவீங்க, 12th மார்க் ஷீட் பண்ணுவீங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பண்ணுவீங்க, டிஜிட்டல் சைன் இருக்கு இல்லையா உங்கள் சைன் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. அது போக அடிஷனல் சர்டிஃபிகேட் அப்லோடுக்கு இதெல்லாம் தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், 7.5, ஃபஸ்ட் கிராஜுவேஷன், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் கிடையாது, இதுதான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா இங்கே மேற்கொண்டு வேறு ஏதாவது ஃபில்அப்பில் டவுட் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சிலர் இப்படியெல்லாம் சொன்னீங்க, அந்த ஸ்கூலிங் 6th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த தாலுக்கில் படிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு கேள்வியாக கேட்கும்போது ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா. அதில் வந்து 6th 7th ஃபில்அப் பண்ணிட்டாராம், 8th ஃபில்அப் பண்ணும்போது அடுத்து மூவ் ஆக மாட்டேன்னு சொல்கிறேன். நீங்கள் தப்பான தகவல் கொடுத்தீங்கன்னா அடுத்து போகாது, ஐ மீன் அது எடுத்துக்காது, எரர் அடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டான ஒரு டேட்டாவே 6th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் அந்த முகவரி கொடுக்குறீங்க இல்லையா, இயர் ஆஃப் பாசிங்க, அந்த எந்த தாலுக்கு படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, இதெல்லாம் கரெக்டான கொடுங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த பேஜே போகும், கரெக்டாக சேவ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போது சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பேஜில் நீங்கள் ஏன்னா 7 கிரைட்டீரியா இருக்குது, பர்சனல் இன்ஃபர்மேஷன், அகாடமி, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன், அகாடமி, ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா. நீங்கள் பேமெண்ட் முடி போயிட்டு பேமெண்ட் பண்ண முடியலனா அது வேறு விஷயம் விடுங்க. இந்த பேமெண்ட் முடி போயிட்டு நீங்கள் இப்போவே பே பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா நமக்கு 12th மார்க் வரணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சிக்கு இப்போ வந்து அந்த பிரச்சனை உண்டாயிருக்கு, கொரோனா பேட்சுக்கு என்ன போடுறது. ஸோ இந்த மாதிரி டவுட்டுகளாக இருக்கப்போ நீங்கள் பாதியோடு நிப்பாட்டிட்டு லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் டைப் பண்ணி வச்சதெல்லாமே சேவ் பண்ணி வச்சதெல்லாமே போகாது. நீங்கள் ஒன்ஸ் சேவ்னு கொடுத்தீங்க, ஒரு ஒரு விஷயங்கள் சேவ் பண்ணுறீங்க இல்லையா, ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் முடிச்சு சேவ் பண்ணுறீங்கள, அந்த சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் போகாது. ஐ மீன் நீங்கள் டைப் பண்ணது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி முடி டைம் இருக்குது, எப்போ வேணாலும் வந்து ரீஎடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் ப்ரிவியூங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, அந்த 6வது ஆப்ஷன். ஸோ தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது, ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம மெதுவாகவே பண்ணிக்கலாம். 12th மார்க் வரட்டும் 8ஆம் தேதி, ஸோ மெதுவாகவே பண்ணிக்கலாம். நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு மேற்கொண்டு இருந்ததுன்னா எங்கள்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கேட்டிருக்க கமெண்ட் பாக்ஸில் வச்சு தான் நான் டவுட் இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன், சரிங்களா. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி கீழே தரேன் என்னை வந்து தொடர்பு கொள்றதுக்கு. நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க இல்லைன்னு சொல்ல, இன்ஸ்டா ஐடி கீழே தரேன், வந்து எங்கிட்ட டவுட் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.